ஹலோ ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்கக்கா? ஆ, நல்லா இருக்கம்மா. என் பையன் அங்கே வந்தானா? இல்லையேக்கா. ஏன், என்னாச்சு? இல்லைம்மா, ரெண்டு நாள் தான் உனக்கு நானும் அதனால கால் பண்ணேன். ஐயோ, என்ன சொல்கிறீங்கக்கா? என்னாச்சு, தேடி பார்த்தீங்களா இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் கொடுத்தீங்களா? ஆ, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கம்மா. இப்போ கூட அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க உட்காருங்க. சார், ஏதாச்சும் தகவல் கிடைச்சா சார்? நாங்களும் தேடி தான் சார் இருக்கோம். சும்மா ஏதாச்சும் கேட்டால் நீங்களே ஏதாச்சும் சொன்னால் தானே? எதை கேட்டாலும் தெரில தெரிலன்னா நாங்கள் மட்டும் என்ன தான் சார் பண்ணுறது? இல்லை சார், அவன் அவ்வளோவா எங்ககிட்ட பேசுறதே இல்லை சார். என்ன பேரண்ட்ஸ் பண்ணீங்க? கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கீங்க. உங்கள் பையன்கிட்ட சேஞ்ச் இருக்குன்னு தெரியுது இல்லை, அப்போவே நோட் பண்ணியிருக்கோம்ல. சரி ஓகே, உங்கள் வீட்டில் பணம் காசு எதனா காணாமல் போயிருக்கா? அதெல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்குது. வீட்டில் ஆப்பிள் மட்டும் வாங்கி வச்சுருந்தோம், அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கோம். என்னது, ஆப்பிளா? சரி, அப்புறம் உங்கள் பையன் பேர் ஏதோ சொன்னீங்களே. லோகேஷ். இந்த காலத்து பசங்களை எங்கே சார் நம்ப முடியுது? என்னை எத்திக்கு எந்த பொண்ணு கூட சுற்றி நிற்கிறானோ? டே இளமாரா, இந்த உலகத்தில் இயற்கையோட எந்த படைப்பாக இருந்தாலும் அதுக்கு முக்கியமாக ரெண்டு பையன் இருக்குடா. ஆமாம் ஆமாம் லோகேஷ், இப்போ அந்த ரெண்டு பையனையும் நம்ம நிறைவேற்றணும்னா நமக்கு ஒரு ஆசை கிடைக்கும், அதை வச்சு நம்ம நினச்சதை நிறைவேற்றிக்கலாம். டேலமாரா, அந்த மரத்தை பாரு, எவ்வளோ பெருசாக இருக்கு, நமக்கு நிழல் தருது. ஆனால் பழம் தர மாட்டேங்குது. அப்படின்னா இந்த மரம் வந்து நிழல் தரணும், அப்புறம் பழம் தரணும், அதானே இந்த மரத்தோட முக்கியமான ரெண்டு பயன்? இல்லை, நிழல் நமக்கு வருது, ஆனால் அதோட பழம் நமக்கு வர மாட்டேங்குது. அந்த மரத்துக்கு அப்போது பழம் நம்மக்கிட்ட இல்லை, அந்த மரத்துக்கு அப்போது பயன் இல்லையா? அப்போ அந்த குருவி சொல்லுது, அந்த குருவி சொல்றது அது உண்மையா? இல்லை, அது உண்மையா இருக்காது. இந்த உலகம் பயனுள்ள பொருளால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நாம் அதை நிரூபிப்போம். எப்படி? இப்போ நம்ம தமிழில் பேசுகிறோம்ல, தமிழில் தமிழ் தமிழில் பேசுகிறோம்ல, அதுக்கு வேற என்ன பயன் இருக்குது? தமிழ் வந்து பேச தேவைப்படுது, அப்புறம் தமிழ் வந்து கவிதை எழுத தேவைப்படுது. நம்ம தமிழில் வந்து பேசிட்டோம், இப்போது நம்ம வந்து எதாவது கவிதை சொன்னோன்னா தமிழோட ரெண்டு பயன் நிறைவேறும். ஆமால? ஆமாம். ஆ, வாங்க உள்ள வாங்க. என் பையனை பற்றி கேட்டு போகலான்னு வந்தோம். நேற்று டியூஷன் வந்தானா? உங்கள் பையன் டியூஷனுக்கு வந்து ஒரு மாதம் ஆகுது. என்னது, ஒரு மாதம் ஆச்சா? ஆமாம், டியூஷனுக்கு வரதே இல்லை. உங்களுக்கு கால் பண்ணாலும் பிஸி பிஸின்னு வருது, கிளாஸும் கவனிக்கிறது இல்லை. அதான் உன்னை பிடிச்சி நல்லா திடீர் விட்டுட்டேன். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா, நல்லா கவனிச்சுக்கணும். ஹே, நான் இங்கே நடத்திட்டுருக்கேன், நீ எங்கே வேடிக்கை பார்த்துட்ருக்கேன்? இவ்வளோதான் நடத்திட்டுருக்கேன். எங்க நோட்டை காட்டு, எழுதியிருக்கே இல்லையா? காட்டு நோட்டை. ஒரு வார்த்தை கூட எழுதல. நானும் பார்த்துட்டு இருக்கேன், டெய்லி இப்படியே பண்ணிட்டு இருக்கேன். என்ன தான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ? இது வேலைக்கு அவர் மாதிரி தெரியல. நாளைக்கு உன் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வா. எந்திரி கிளம்பு, அட்வர்டைஸ் இல்லை, கிளம்பு ஃபர்ஸ்ட். நீ ஒன்றும் வரத்தாவில, கிளம்பு. என்ன போயிட்டான்? சரி வரட்டும், நாளைக்கு பார்த்துக்கலாம்.
அன்னைக்கு போனவன், அதோட மறுநாள் டியூஷனுக்கே வரல. உங்களுக்கும் கால் பண்ணி பார்த்தாச்சு, நீங்களும் எடுத்த பாடு இல்லை. உங்கள் பையனை பார்த்துக்கிறீங்களா இல்லையா, இல்லை சும்மா தண்ணி தெளிச்சு விட்டுருக்கீங்களா? இவ்வளோ நாள் கழிச்சு வரீங்க? என் பையனை காணுங்க. என்னது, பிள்ளைய காணுமா? ஆமாங்க, ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க, வா போலாம். எங்க, ஒரு நிமிஷம். ஒரு நாள் கடைக்கு போகும்போது உங்கள் பையன் கிரவுண்ட் பக்கம் போகிறத பார்த்தேன், அங்கே வேணா போய் தேடி பாருங்களேன். சரிங்க, நாங்கள் பார்க்குறோம். சரிங்க. பசி ஏதும் எனக்கில்லை, பசி ஏதும் உனக்குண்டா? ருசி ஏதும் எனக்கில்லை, இசை போலே ருசி உண்டா? பசை போன்று பசி இருப்பது இசையின் மேல். தமிழில் நம்ம நார்மலாகவும் பேசிட்டோம், கவிதையாகவும் பேசிட்டோம். இப்போ நமக்கு ஒரு ஆசை நிறைவேறிடும்ல. என்ன சொல்லலாம் இப்போ ஆணம் வந்து சாதாரணமாக இருக்குல்ல, அதில் நம்ம வானவியல் வர இருப்போம். பார்ப்போலாம். இப்போ தமிழோட ரெண்டு பையனை நம்ம நிறைவேற்றினதால நம்ம ஆசையை நிறைவேறிச்சுப்பாரு. ஆமாம் லோகேஷ், லோகேஷ் நம்மக்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குல்ல, அந்த ஆப்பிளோட ரெண்டு பையன் வந்து ஆப்பிளை சாப்பிடணும், சாப்பிட்டு அதோடைய விதைய மண்ணில் போட்டால் அது மரமாக வளரும். அங்கே ஒரு குருவி இருக்குல்ல, இப்போது நம்ம அந்த ஆப்பிள் எடுத்துகிட்டு போய் அந்த குருவிக்கிட்ட கொடுத்தோன்னா அந்த குருவி சாப்பிட்டு மண்ண விதையில் போட்டுரும், அதோட ரெண்டு பையன் நிறைவேறிடும். வா, அதை ஆப்பிள் எடுத்துகிட்டு போய் குருவிக்கிட்ட போட்டுடலாம். ஹலோ மேம், நான் ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்துட்டேன் மேம், இப்போ வந்துட்டு இருக்கேன் மேம். ஐயோ, இந்த டான்ஸ் கிளாஸ் சேர்ந்துட்டு வெயிட் குறைக்கலான்னு பார்த்தா வெயிட்டும் குறைய மாட்டேது, டான்ஸும் வர மாட்டேது. இந்த மேம் கிட்ட வர டார்ச்சராக இருக்கு. இந்தா சாப்பிடு. என்னது இது, பங்களோ பேய் பங்களோ மாதிரி இருக்குது. இன்னைக்காச்சும் ஒரு நாள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் அந்த மேம் இம்ப்ரெஸ் பண்ணும். ஆ
பசங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. நல்ல வேலை நீங்க பாண்டிங்க, உங்க வாய்ஸ் தம்மா கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்துச்சு. ஆமா ஆமா, இதுக்கு முன்னாடி பாட்டு வந்துச்சு ஃபுல்லிச்சு. இது என்ன பசங்களா, இன்னைக்கு என்ன பண்ணீங்க? தமிழோட ரெண்டு பையனை நாங்கள் நிறைவேற்றினாலும் எங்களுக்கு ஒரு ஆசை நிறைவேறிச்சுமா. நீ லோகேஷ், எதை நான் சொல்கிறேன், அது என்ன, அது என்ன தெரியுமா? இப்போ மேலே வானவில் இருக்குல்ல, வானவில் அதை நாங்கள் வர வச்சோம். புத்தர் என்னப்பா சொல்லியிருக்காரு? என்ன சொல்லிருக்காரு புத்தர்? என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லியிருக்காரு. இது நம்ம சாதாரணமான வாழ்க்கையிலையும் தான் பொருந்தோம். நம்ம ஒரு பொருள் மேலே ஆசைப்படும் போதோ, இல்லை ஒருத்தங்க நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கும் போதோ, அந்த ஆசையோ எதிர்பார்ப்போ நிறைவேறும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது அப்படியே நின்றுடாது, இன்னும் மேலும் மேலும் ஆசைப்படுவோம். ஒரு நாள் அந்த எதிர்பார்ப்போ ஆசையோ நிறைவேறாமல் போகும்போது உங்களுக்கு ரொம்ப துன்பமாக இருக்கும், கஷ்டப்படுவீங்க. கண்டிப்பாக அது துன்பத்தில் தான் போய் முடியும். அதை தான் புத்தர் அப்போவே சொல்லியிருக்காரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு. இயற்கையோட ஏதாச்சும் ஒரு படைப்பை எடுத்து அதோட ரெண்டு பயணம் நாங்கள் நிறைவேற்றினா அது கொடுக்குற ஒரு ஆசையை நாங்கள் எடுத்துப்போம், அதுக்கு மேலே நாங்கள் எது எதிர்பார்க்க மாட்டோம். பசங்களா, ஆசைன்றது எல்லையே இல்லாத வானம் மாதிரி போக போக போயிட்டே தான் இருக்கும், அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. இல்லைம்மா, நீங்கள் இளமாரினே கேட்டு பாருங்கள், இங்கே யாரும் இயற்கையோட படைப்பை ஒழுங்காக பயன்படுத்துறதில்லை, நாங்கள் அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கோம். இல்லைப்பா, ஒரு படைப்புடைய பயனை நீ நிறைவேற்றும் போது உனக்கு ஒரு ஆசை கிடைக்கும், அந்த ஆசையால் நீ அதே வேலையில் தான் ஈடுபட்டுட்ருப்ப. உன்னால் எல்லா படைப்புகளுடைய பயனையும் நிறைவேற்ற முடியாது. அப்படி நிறைவேற்ற முடியாமல் போகிறப்போ நீ ரொம்ப துன்பப்படுவ, கஷ்டப்படுவ. இல்லைம்மா, அவ்வளோ இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். இளமாரா, நீ சின்ன பையன்ப்பா. சரி, நான் சொல்கிறது சொல்லிட்டேன், நான் போயிட்டு வரேன். டாடா டாடா. லோகேஷோட பேரண்ட்ஸ் நீங்க, பிரின்சிபல் இன்னும் 10 மினிட்ஸில் கூப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க, இங்கே வெயிட் பண்ணுங்க. அவன் ரொம்ப சென்சிட்டிவ், ஏ சொன்னாலும் கோச்சிப்பான், அதுவும் இல்லாமல் அதை ஞாபகம் வச்சுருப்பான். இப்படி தான் போன வாரம் ஏதோ சண்டைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சண்டை போட தான் சொல்லிட்டு இருந்தான். ஒருவேளை அவனை நம்ம ரொம்ப திட்டிட்டோமோ? என்எஸ்எஸ் தானே, பாலாஜி தானே, சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். சொல்லுங்க. எங்க அந்த பிரின்சிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுல பரங்கி மலை. மிஸ் 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 வேணாம் மிஸ் வேணாம் மிஸ் மிஸ் மிஸ். அவங்க ஹோம்ஒர்க் கொடுக்கறதுல இமய மலை. மேம், ஒரே ஒரு லெசன்லேயும் மேம் 40 தடவை ஹோம்ஒர்க் எழுதுறது. நீங்கள் அடித்தா அடி, அவங்க அடித்தா அது இடி. அவங்க மட்டும் கையை முறுக்குனாங்கன்னு வெயி, எதிரில் இருக்கவன் தெரிச்சு ஓடும். அப்படியா என்ன, அவங்க அவ்வளோ பெரிய டீச்சரா? ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. தெரியாமல் தூங்கிட்டேன் மேம். அது எப்படி தெரியாமல் கிளாஸ் தூக்கம் வரும்? 10 எரியுது அமேசான் கார்டு, கிரவுண்டை சுற்றி 100 ரவுண்டு ஓடு. சரிங்க மிஸ். என்ன எரிமலை, நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ்ல வந்திருக்க, யூனிஃபார்ம் எங்கே? மிஸ், இன்னைக்கு என் பர்த்டே மிஸ். ஓ அப்படியா, இங்கே வா, சாக்லேட் எங்க? பர்த்டே எல்லாம் சரி, பக்கத்தில் அவன் தூங்கிட்டு இருக்கானே, எழுப்பி விட மாட்டியா? மிஸ், நான் இங்கே இருந்தேன் மிஸ், அவன் அங்கே இருந்தான் மிஸ். எழுப்பி விட்டா குறைஞ்சா போயிடுவ? இல்லை மிஸ், நான் சின்சியராக கவனிச்சிட்டு இருந்தேன் மிஸ். ஹலோ, ஐஸ்கிரீம் தானே, அது செகண்ட் ஷெல்ஃபில் இருக்குது. ஏய், அது நேற்று வாங்கினது, கெட்டு போயிட போகுது, சுட வச்சு சாப்பிடு. வச்சிடுறேன் மிஸ். ஐஸ்கிரீமை எப்படியுமே சுட வச்சு சாப்பிட்றது. ஓ, என்னையே எதிர்த்து பேசுறியா? இந்தியா நம்ம நாடு, போய் உன் பிளேஸில் நீல் டவுன் போடு. இதோ வரேன் மேம், வெயிட் பண்ணுங்க. மேம், கூப்பிட்டீங்களா மேம்?
சாப்பிட தேவை பல்லு, அவங்கள உள்ள வர சொல்லு. ஓகே மேம். வாங்க வாங்க உட்காருங்க மேம். என் பையன் கேள்விப்பட்டமா, உங்க பையன் ஸ்கூலுக்கு வந்தே ஒரு மாசம் ஆகுது. கிளாஸுக்கு வந்தாலும் சரியாக கவனிக்க மாட்டான், எங்கேயோ உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஃப்ரீ பீரியட் வந்தாலும் வெளியே போவான், கிரவுண்டில் உட்காருவான், ஏதோ யோசிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்ருப்பான். அகாடமிக்ஸ்லேயும் ஸ்போர்ட்ஸ்லேயும் பிலோ ஆவரேஜாக இருக்காங்கம்மா, வெரி போர். மேம் நீங்கள் கால் பண்ணியிருக்கலாம்ல மேம். கால் பண்ண எங்கே சார் எடுக்கிறீங்க? இதுக்காகவே மாதம் மாதம் பேரண்டேஷன் பண்ணி கேட்குறோம், அதுக்கும் ஒழுங்காக வரதில்லை. அதுக்கெல்லாம் வந்தால் தானே தெரியும் பையன் ஸ்கூலுக்கு படிக்க வரானா இல்லை பண்ணி வைக்க வரானான்னு. சரிங்க மேம், நாங்கள் வரோம், ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கள். சரிங்க சார், கண்டிப்பாக சொல்கிறேன். கொஞ்சம் நான் திட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லை மேம், நாங்கள் தான் உங்களை பார்த்துருக்கணும், எங்கள் மேலே தான் மிஸ்டேக். சரிங்க, அதை விடுங்க, நீங்கள் நம்பிக்கையாக போங்க, உங்கள் பையன் நிச்சயமாக கிடப்பான். என்ன குருவி, இன்னும் இந்த ஆப்பிள சாப்பிடவே இல்லை? ஆப்பிளோட ரெண்டு பையன் வந்து அதை சாப்பிட்றதும் அதை கொட்டையை மண்ணில் போட்டால் அது மரமாக வளரும். ஆனால் இந்த பழத்தை இன்னும் சாப்பிடவே இல்லையே. அப்போது அம்மா சொன்னதெல்லாம் உண்மையா? நம்மளால் எந்த படைப்போட பயனையும் நிறைவேற்ற முடியாதா? நம்மளால் இது கூட செய்ய முடியாதா? ஏ, நம்ம கடமை தானே இது. முடியுண்டா இளமாரா, முடியும். நம்ம வேற ஏதாச்சும் படைப்போட பயனை நிறைவேற்றி காட்டுவோம், சரியா? பயனில்லை பயனில்லை பயனில்லையே, பயனுள்ள பொருளால் நீ இல்லையே, பயனேதும் இன்றி நான் இல்லையே, பயனான பொருளால் இல்லையே. கை இருக்கு, ரெண்டு பையன் இருக்குல்ல. ஆண்டி. ஆ வாமா. இன்னைக்கு நைட்டு நாங்க ஊருக்கு போறோம், அம்மா கொஞ்சம் வீட்டை பாத்துக்க சொன்னாங்க. சொந்த பையனையே பாத்துக்காம கோட்டை விட்டுட்டோம், இதுல எங்கம்மா உங்க வீட்டை பாத்துக்கிறது? சின்ன வயசில் என் கூடயும் பக்கத்து வீட்டு பையன் கூடயும் பேசி விளையாடிட்டு இருந்தான், ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி, நல்ல பையன்தான், உனக்கு அப்படி கிடச்சிருவான். சின்ன வயசில் விளையாடும் போது ஊர் சுற்றும் போது உன்ட்டு எதாவது சொல்லியிருக்கானாம்மா? சின்ன வயசுலையா? நிறைய சொல்லியிருக்கானே, ஞாபகம் இல்லை அங்கிள். கிரவுண்டில் விளையாடுவோம், பஞ்சு மிட்டாய் தேன் மிட்டாய்லாம் சாப்பிடுவோம், நொண்டி கண்ணாமூச்சி விளையாடுவோம், எப்பயாச்சும் கொக்கோ விளையாடுவோம் அங்கிள். மாமா, நம்ம ஏன் கிரவுண்டுக்கு போய் பார்க்கக்கூடாது? எல்லோரும் கிரவுண்டு கிரவுண்டுன்னு சொல்கிறாங்களே, ஒருவேளை அங்கே இருக்கலாம் இல்லை? ஆமாம் ஆமாம், அங்கேயும் போய் பார்த்துடலாம். நீயும் கொஞ்சம் வாமா, நம்ம போய் அங்கே பார்த்துட்டு வந்துடலாம். ஆ கண்டிப்பாக அங்கிள், அதில் என்ன இருக்குது, போகலாம். கயிறோட ரெண்டு பையன், ஒன்று கையை கட்டுறது, இன்னொன்று கழுத்தை கட்டுறது. சின்ன வயசில் விளையாடிட்டு இருப்போம், அதுக்கும் அந்த பக்கம் வந்து காமன் ரூம் இருக்குது, அதுக்கும் பக்கத்தில் லைப்ரரி இருந்தது முன்னாடி, இப்போது டான்ஸ் கிளாஸாக மாற்றிட்டாங்க, நாங்கள் அப்பப்போ போய் டான்ஸ் பார்ப்போம். காமன் ரூம்லேயும் இல்லை ஆண்டி, நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அங்கிள் இங்கேயும் இல்லை அங்கிள். நீங்கள் ரெண்டு பேரும் டான்ஸ் ஸ்டூடியோ இருக்குன்னு சொன்னீங்களே, அங்கே போய் பாருங்கள், நாங்கள் இங்கே போய் பார்க்குறோம். மாமா நீங்கள் இங்கே போங்க, நான் அங்கே போய் பார்க்குறேன். ஆ
நீ இந்த டான்ஸ் ஸ்டுடியோவில் போய் பாரு, நான் இந்த பில்டிங்கில் போய் பார்த்துட்டு வரேன். லோகேஷ், 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 லோகேஷ். கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி, லோகேஷ், உல்டா பல்ல. அச்சா, ஏ கிருஷ்ணவேணி, சீக்கிரம் வாடி. லோகேஷே, 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 ஆண்டி, அவங்க இல்ல ஆண்டி. சரிங்க, வாமா. சரிங்க ஆண்டி. லோகேஷ், 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 ஆண்டி. யா லோகேஷ், நான் லோகேஷ் இல்லை, இளமாறன் லோகேஷ் தானே? இதோ அவன் தான் லோகேஷ். அங்கதான், அங்கதான் இருக்க பேர் லோகேஷ். யாருமே இல்லையடாங்க. ஆ இல்லை, லோகேஷ், லோகேஷ். லோகேஷ், என்னடாச்சு உனக்கு, என்னடா அப்படி பண்ணுற? ஐயோ, யாரா அந்த இளமாறன்? பேசாமல் இவனை சைக்காட்டிஸ்டில் கூட்டு போய் காட்டலாமா? டாக்டர், வாங்க வாங்க. மேடம், இது என்னோட சன் லோகேஷ். லோகேஷ் இல்லை, இளமாறன். இப்படிதான் டாக்டர், என்னென்னவோ பேசுகிறான், எங்கெங்கேயோ பார்த்து சிரிக்கிறான், ஏற்கன்றான், படை பண்ணுறான், என்ன பண்ணுறதுனே தெரியல டாக்டர். சரி, நீங்கள் பையனை கொஞ்சம் வெளியே உட்கார வைங்க, நம்ம பேசலாம். வாங்க லோகேஷ். நான் லோகேஷ் இல்லை, இளமாறன். அம்மா உன் பேர் லோகேஷ் தானே சொன்னாங்க? அவங்க, அவங்க எங்கள் அம்மாவே இல்லை, சாந்தி அம்மா தான் எங்கள் அம்மா.
சாந்தி அம்மாவை எவ்வளோ நாளும் தெரியும் உனக்கு? சாந்தி அம்மா, சாந்தி அம்மா சின்ன வயசுலேருந்தே தெரியும் எனக்கு. ரொம்ப நாள் கழித்து அப்புறம் வந்து பேசினாங்க, அப்புறம் பாடினாங்க. நான் லொக்கேஷும் லொக்கேஷ். ஓ, வேற என்னென்னலாம் பண்ணீங்க நீயும் லோகேஷும்? அந்த பையனுக்கு நம்ம அட்மிஷன் போட்டுடலாம். அவங்க பேரண்ட்ஸை கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்க. ஆ, ஓகே மேம். சார், உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்க. இங்கே இருப்பா, வந்துடுறோம். தம்பி, இங்கே இருப்பா, வந்துடுறேன். உங்கள் பையனுக்கு ஸ்கீசோஃப்ரீனியான்னு ஒரு நோய் வந்திருக்கு. அதை மனச்சிதைவு நோயின்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு இதே மாதிரி ஏதோ பைத்தியமாக இருக்குது, அப்புறம் விட்டுட்டேன்னு தானே சொன்னீங்க? ஆமாம் மேம். நீங்கள் இதே மாதிரி உங்கள் சைடில் உங்கள் அண்ணனுக்கு இருக்குன்னு தானே சொன்னீங்க? ஆமாம் மேம். இது வந்து ஒரு ஜெனட்டிக் வழியாக, அதாவது மரபியல் வழியாக நோயின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மரபியல் மட்டும் போதாது அந்த நோய் வர்றதுக்கு. அவன் சின்ன வயசில் நடந்த அனுபவங்கள், மனநிலை மாற்றங்கள், இதெல்லாம் அவனை ஒரு மன உளைச்சலுக்கு ஆட்படுத்தி அதுக்கப்புறம் வர்றது தான் இந்த நோய். சின்ன வயசில் அவன் பாட்டி வீட்டில் விட்டுட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் சில மாதத்தில் அவங்க பாட்டியை இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை வளர்க்கலான்னு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறீங்க. அப்புறம் நீங்களும் வேலைக்கு போயிட்டீங்க. அவனை பார்த்துக்க உங்களாலையும் போதிய நேரம் ஒதுக்க முடியல. அதனால் பையன் ரொம்ப தனிமையில் இருந்திருக்கான். பேச்சு துணைக்கு ஆள் இல்லைல்ல. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் புதுசாக குடி வந்திருக்காங்க இளமாறன் அண்ட் அவங்க அம்மா சாந்தி. அம்மா, இளமாரா, இன்னைக்கு கிளாஸ்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சுமா. யார் அது பக்கத்து வீட்டு லோகேஷ் தானே? ஆமாமா. அவன் ஏன் தனியா நின்னுட்டு இருக்கான்? கூட்டு போவா, அவங்க அப்பா அம்மா வரலையாப்பா? தெரியலையேமா. சரி, அவனையும் கூப்பிடு, நம்ம ஒன்னாவே சேர்ந்து போயிடலாம். லோகேஷ், வாடா இங்க. வாப்பா லோகேஷ், வாங்கப்பா போகலாம். உங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சுற்றிட்டு சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாங்க. இவன் என்ன மாதிரி பண்ணுறானோ அதே மாதிரி தான் அவனும் பண்ணுவான். அப்புறம் அவங்க சிரித்து பேசி சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் வீட்டை காலி பண்ணிட்டு போன உடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் கூட விளையாட பழக யாரும் இல்லை. மீண்டும் தனிமையிலேயே இருந்திருக்கான். ஸ்கூலில் படிக்க முடியல, டீச்சர்ஸ் எல்லாம் ஒரே ப்ரெஷர், மார்க் சரியாக வரலன்னு சொல்லிட்டு நிறையா ப்ரெஷரில் இருந்ததுனால இதெல்லாம் சேர்ந்து தான் அவனுக்கு இந்த மனநோய் வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அவன் எதோ வித்தியாச வித்தியாசமாக சொல்கிறானே டாக்டர், நோயினா இப்படி கூட இருக்குமா? ஸ்கீசோஃப்ரீனியாங்கிறது ஒரு சிண்ட்ரோம் மாதிரிமா. அது வந்து இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஒரு வரமுடக்கூடியது. வித்தியாச வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்போ எப்படின்னா, உங்கள் பையன் வந்து சில சவுண்ட் புளிக்குதும்பான், சில சவுண்டை ருசிக்க முடியுதும்பான், சில சவுண்ட் இரிட்டேட்டிங்காக இருக்கும்பான், பறவைகள்லாம் அவங்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் வந்து அவன் பேர் இளமாறனும் அண்ட் அவங்க அம்மா பேர் சாந்தினும் நினச்சிட்ருக்கான். அவன் யோசனையில் இளமாறனும் அப்புறம் அவங்க அம்மா சாந்தியோட குரலும் கேட்டுட்டு இருந்திருக்கு. அப்புறம் கடந்த ரெண்டு நாளாக அந்த குரல்கள்லாம் விஷுவலாக தெரியுது, பங்களாவில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்லேயே தங்கியிருக்கான். அவன் இயற்கையோட படைப்புக்கு ரெண்டு பயன்கள் இருக்குன்னு நம்புகிறான். அந்த பயன்களை நிறைவேற்றினா அவனுக்கு ஒரு ஆசை கிடைக்கும்னு அந்த யோசனைகள் அவனை நம்ப வச்சிருக்கு. ஸோ அவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அந்த குரல்கள் அவனுக்கு கேட்டுகிட்டே தான் இருக்கும். மேடம், அப்போ இதை சரி பண்ண முடியாதா? யாருங்க சொன்னது குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ அட்மிஷன் போட்டுருவோம், ரெண்டு வாரத்துக்கு மாத்திரை கொடுப்போம், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்களே பார்ப்பீங்க. அப்புறம் இந்த கோயிலுக்கு போகிறது, தர்காவுக்கு போகிறது, மந்திரிச்சு விடுறதுலாம் காசு செலவு பண்ணிட்டுருக்காதீங்க. நீங்கள் கோயிலுக்கு போகிறது, பிரார்த்தனை பண்ணுறது, சாமி கும்பிட்றது எல்லாம் உங்கள் விருப்பம், உங்கள் நம்பிக்கை, அதை நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு குணப்படுத்துறேங்கிற பேரில் காசு செலவு பண்ணிட்டுருக்காதீங்க.
அவரை குணப்படுத்துறது எங்கள் பொறுப்பு. சரிங்க, பெட்டில் அட்மிஷன் போட சொல்லியிருக்கேன், நம்ம பார்த்து சரியாக்கிடலாம். மாத்திரையை நிறுத்தவே கூடாது. நீங்கள் சக்கரவியாதிக்கு எப்படி நோய் குணமாற வரைக்கும் மாத்திரை போட்டுட்டே இருக்கீங்களோ அதே மாதிரி குணமாய் 6 மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த மாத்திரையை போட்டுகிட்டே இருக்கணும். ஒரு வேளை நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா அப்புறம் இந்த நோய் திரும்ப வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாத்திரைலாம் சாப்பிட்டா ரொம்ப தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்களே டாக்டர். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நோய் குணமாகணும் இல்லை. நீங்கள் அப்படியே தான் சொன்னீங்கன்னா நாங்கள் டோஸ் கூட குறைச்சி கொடுத்துருவோம், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வாங்க, சாப்பிட்டீங்களா? ஆ, சாப்பிட்டேன் மேம். என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டேன். தொட்டுக்க? சட்னி. சாப்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, ஆனால் சட்னி மட்டும் கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல காரமாக இருந்துச்சுன்னா. சரி, அம்மா பேர் என்ன? அம்மா பேர் கிருஷ்ணவேணி. உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர்? லோகேஷ். சரி, அப்போ உங்கள் உண்மையான பேர் என்ன? வாங்க வாங்க வாங்க.